வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொழக்கட்டை மாவு வந்து ரெண்டு விதத்தில் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான கொழக்கட்டை மேல் மாவு பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து ஒரு கப்பு இடியாப்பம் மாவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1.5 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை வந்து கட்டி இல்லாதக்கு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ண அரிசி மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் நீருக்க இருக்கலாம், இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் நெய் கூட வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம கலரப்போகிறோம். ஒரு 3-5 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து ஒரு ஹோல் மாஸாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம மோர்களியெல்லாம் பண்ணும்போது பண்ணுற அதே டெக்னிக் தான் இதுக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீரக்க இருந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கெட்டியாகி நல்லா வந்து ஒரு 3-5 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்து கெட்டியாகிடு. இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி தனியாக வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் தடவிண்டு இந்த மாவை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அமுக்கி நம்ம வந்து பிசைய போகிறோம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் மாவு, ஃபுல்லாக ஆறிட வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு மாவு அவ்வளோ பிசையறதுக்கு வராது. கை பொறுக்கிற சூட்டில் நல்லா வந்து மாவை அமுக்கி வந்து பிசைஞ்சுக்கோங்க. சூப்பரான ஸ்மூத்தான கொழக்கட்டை மாவு நம்மளுக்கு ரெடி. கொஞ்சம் கூட கட்டியே வராது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது. எப்போவுமே மாவை வந்து மூடியே வைங்க, அப்போ தான் கொழக்கட்டை வந்து கிராக் இல்லாதக்கி வரும். இப்போ செகண்ட் மெத்தட் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து 1.5 கப்பு தண்ணியை வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கிறோம். இதில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1 few drops நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா தளச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை வந்து சின்னது பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கப்பு வந்து இடியாப்பம் மாவோ இல்லைன்னா வீட்டில் பண்ண அரிசி மாவோ கடையில் வாங்கின அரிசி மாவோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் எல்லா இடத்துலையும் ஈரம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட வெரைட்டியை பொறுத்து சில மாவு வந்து அப்படியே நல்லா இழுத்துண்டு சூப்பராக அப்படியே இது பண்ணிடும். சில மாவு வந்து கொஞ்சம் இது வந்து நீரக்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டுண்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா திருப்பியும் அமுக்கி பிசைய போகிறோம். இதை இந்த மெத்தட்லேயும் கொஞ்சம் கூட கட்டியே விழாது. எப்போவுமே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து இந்த மாவை கலருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து இந்த தண்ணி வந்து மாவில் வந்து படும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து தண்ணி படாமல் மாவு ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொழக்கட்டை மாவு சரியாக வராது. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ கொழக்கட்டை பண்ணும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொழக்கட்டை பண்ணுறதுக்கான பூர்ணம் ரெசிபி வந்து ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.